தமிழ்நாட்டில் தற்போது ஊரடங்கு கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்கு. தற்போது தமிழ்நாட்டில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தற்போது புதிய செய்தி ஒன்று வெளியாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு எந்த மாதிரியான ஊரடங்கு கட்டுப்பாடுகள் எல்லாமே போடலாம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஆலோசனை செய்கிறாரு. ஸோ இதனால என்னென்ன தளர்வுகள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தற்போது செய்தி ஒன்று வெளியாக இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கிடையாது அப்படின்னு அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதமும் இரவு நேர ஊரடங்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தற்போது செய்தி வெளியாக இருக்கு. அதே போல் 10, 11 மற்றும் வரணாம்பு மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் திறக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரவு நேர ஊரடங்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தற்போது செய்திகள் எல்லாமே வெளியாக இருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தற்போது வரைக்கும் செய்திகள் எல்லாமே வெளியாகிட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் கொரோனா தாக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக பரவுதும் அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கடைகள் திறக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில புதிய மாற்றங்கள் எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் தமிழ்நாட்டில் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும் நாட்களில் குறையும் அப்படின் மாதிரி தற்போது செய்திகள் எல்லாமே வெளியாக இருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற செய்திகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.